எமகம் சொல்லிட்டோம், மொத்தம் எத்தனை வகைகளில் கிடைக்குது? டெஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா நாலு கலரில் கிடையாது, நாலு வகைகள் சொல்லலாம். அது எல்லாமே மல்டி கலர் தான், சிங்கிள் கலர் கிடையாது. ஒரு கலர் இருக்கும், சைடில் ஷீல்டு ஒரு கலர் இருக்கும், ஸ்டிக்கரிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நார்மலாக டிஸ்க் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் கிடைக்குது. இப்போ எவ்வளோ விலை? ஸ்டார்டிங் இருப்பது ஸ்டார்டிங் ஃப்ரம் 54,600, 54,600. இப்போ நாங்கள் இந்த வாகனம் தேர்வு செய்வோம் அப்படின்னா உடனே எங்களுக்கு கிடைக்குமா இல்லை வெயிட்டிங் பீரியட்? வெயிட்டிங் பீரியட்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்குற கலர் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். சிறுவர் மக்களுடைய டேஸ்ட் வந்து எப்போ எந்த கலரில் மாறும்னு சொல்ல முடியாது. இந்த வாரம் இந்த கலரில், அடுத்த வாரம் வேறு கலரில் போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டி டெலிவரி கொடுத்துருவோம் நாங்கள் 2 டேஸில். ரொம்ப சரியாக, ரொம்ப சுவாரஸ்யமாக பல வருடங்கள் கொடுத்தீங்க. இப்போ அடுத்த கட்டம் ஒன்று முக்கியமாக இருக்குது, வண்டியை நான் ஓட்டி பார்க்குறேன். வாங்க வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போலாம். சரி, இம்ரான் இன்றைக்கு நம்மளுக்காக யமகா சல்யூட்டோ அந்த வாகனத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னாங்க. என்னென்ன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்திருக்கோம், அந்த ப்ளூ கோர் எல்லாமே புதுசாக இருந்துச்சுல. இந்த வாகனம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் என்னென்னா ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது, இந்த வாகனத்தை நான் ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்துட்டு நான் என்னென்ன விஷயம் அனுபவிக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். போலாமா, வாங்க. முழுவதும் எரிஞ்சு அந்த ஆரம்பத்தில் கொடுக்குற அந்த இழுது இசை, அந்த வேகம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் செமையாக இருக்குங்க. ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வேகமாக ஓட்டுருவேன்னு. இந்த வேகத்துக்கு இந்த வண்டியில் கொடுக்குதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வாகனத்தில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு சக்கரங்களும் ரொம்ப அகலமாக இருக்கனால நம்ம எந்த ஒரு வளைவுலையும் ரொம்ப மெதுவாக போயிட்டு வர முடியுது. மேடு பள்ளத்திலும் ரொம்ப அழகாக ஏறி இறங்க முடியுது. அதுவும் முக்கியமாக அந்த ஹேண்டில் பார்ன்றது ரொம்ப நீளமும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ஒரு சரியான ஒரு விதத்தில் இருக்கனால என்னால் அந்த டியூனிங் ரேடியஸும் உணர முடியுது. அதே மாதிரி ஏற்று இறக்கத்திலையும் சரி, அந்த சாக்கப் சஸ்பென்ஷனும் ரொம்ப அழகாக ரொம்ப திறம்பட இந்த வாகனத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. யமகா சொல்லிட்டோம் அப்படின்றது ஒரு 125 cc திறன்ல ரொம்ப குறைவான விலையில ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான வகைகள். அதுவும் அவங்க யமகா அப்படின்னு ஒரு சரியான ஒரு தரம் இருக்கு, அந்த தரத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் அது எதுல வந்து ஒரு சரி கட்ட முடியாத ஒரு புதிய விஷயங்களை புதிய தொழில்நுட்பங்கள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டோன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம இந்த வாட்டி கொடுத்தே ஆகலாம். யமகா சல்யூட்டோ 125 cc அப்படின்ற ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை ரொம்ப பார்த்தாச்சு. இந்த வண்டி ஏன் நம்மளுக்கு பிடிக்கணும் அப்படின்னு பல வகையான காரணங்களை உங்களுக்கு ஆணித்தரமா நாங்க கொடுத்தாச்சு. ஆனா இந்த வண்டி ஓட்டி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா என் மனசுல தோன்ற ஒரே ஒரு விஷயம் தான், யமகா நிறுவனத்தை வண்டியை நம்ம எந்த நம்பிக்கையில தேவை செய்யறோமோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம இந்த வண்டி நம்மளுக்கு அதுவும் புத்தம் புதுதா கொடுத்துருக்காங்க. அது முக்கியமா அதிக மைலேஜ் தரக்கூடிய வாகனங்கள் வகைகளை இந்த வண்டி ரொம்ப சிறந்த வண்டின்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன மாதிரி யமகா சொல்லிட்டு 125 cc வண்டியை தாராளமா ஓட்டி பார்க்கலாம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு புதிய வாகனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.